Evangelist Sadhu Paul Solomon, founder of Apostolic Prophetical and Evangelical Church, prophet of Almighty God. The Lord has chosen him for delivering people from the bondages of powers of darkness and sickness. The Lord God is using him in a mighty way. He is preaching the gospel throughout the world. He has been prophesying since 1988. He declared what the Lord has revealed unto him. Now we are telecasting for the glory of the Lord Jesus Christ of Nazareth. Watch and glorify the Lord. Yesu kallayum mannayum padatha sarva vallamulla devan. He is the creator of whole universe. Yesu rajadi raja. Jesus is the king of kings. Avar aanaiṭṭār. Indra kartar solugirar. Un sirayirpu maarum. Un varamai maarum. Un sanjala maarum. Aanaiṭṭār. He is swearing now. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் தீர்க்க தரிசனங்கள் தான். பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் நான் நிற்கிறேன். வேதாகமத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் ஒருபோதும் அது கீழே விழுந்து போவதில்லை. அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அப்படி என்றால் இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை உன் கட்டுகளை அறுக்கும். இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உன்னை பாவ மன்னிப்பை உருவாக்கும். இந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். அரக்கோணத்தில் துதியின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் தீர்க்க தரிசன சத்தம் 2019 நாள் அக்டோபர் 2 புதன்கிழமை மாலை 6 முதல். இடம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆர்ச் வளைவு ரெட்டைக்கன் வாரதி அருகில் அரக்கோணம். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமோன், சென்னை. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். துதி ஆராதனை சுவிசேஷகர் பி அருள்ராஜ், துதியின் வாசல் ஊழியங்கள். தொடர்புக்கு 9487048388. இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கு என்ற தேவன் என்னோடு கூட பேசும்படி தந்த வசனம். Today for you, your blessing word from God. தேவன் முடிவை திரும்ப துவக்குகிறவராய் இருக்கிறார். The Lord is a God to start the beginning. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என எழுதப்பட்டிருக்கிறது. He is the author of the Father to start the அவர் துவக்கமும் அவருடையது முடிவும் அவருடையது. He is the beginning and the end. இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தேவன் தந்த வசனம். For your blessings the word from God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 28:16 வசனங்களை. இன்னும் உற்சாகத்தோடு இந்த வசனங்களை சற்று தெளிவாய் கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா மூலமா, இதோ அஸ்திபாரமான ஒரு கல் as a foundation in Zion Sionil vaikkiren. I am the one who has laid as a foundation in அந்த வசனத்தை பாருது, அஸ்திபாரமான ஒரு கல் foundation in Zion as stone. நான் சியோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது. அது முதலாவதாக பரீட்சிக்கப்பட்டது. விலையேறப்பட்டது. இரண்டாவது அது விலை மதிக்க கூடியாத அளவுக்கு விலையேறப்பட்டது. திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் பதறமாட்டேன் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லவேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கள், நான் பதறமாட்டேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று அநேகருடைய வாழ்க்கை காலை துவங்கி இரவு படுத்து வரையிலும் படுக்கும் போது கூட பதறுதல் தான் இருக்கிறது. Whole day restlessness in heart. ஆனால் ஒன்று மாத்திரம் பதறவே இல்லையாம். One thing, there is no restlessness. எது? What is that? சியோனில் வைக்கப்பட்ட கல், கைகளை தட்டி ஆண்டவருக்கு. A cornerstone kept in Zion. இதில் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். உலகத்தில் எல்லாம் பதறிவிட்டது. All things are hasted. ஆனால் நான் சியோனில் வைத்திருக்கிற அந்த கல் பதறவே இல்லை என்கிறார். What I placed in Zion
never ever haste. காரணம் என்ன? Reason. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பதறிக்கொண்டே இருக்கிறது. Many people's life always restlessness. என்ன காரணம்? What is the reason? 1 பேதுருவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 அதிகாரம் 6 7 சொல்லுகிறது. அதே வசனத்தை சொல்லுகிறது. Same verses. விளையறப்பெற்றதுமாகி ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். I am going to place a precious stone in Zion. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. 6 வசனத்தை எனக்காய் ஒருவர் வாசிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாகி மூளைக்கல்லை கைகளை தட்டி ஆண்டவர் குரலையா சொல்லுகிறேன், அதை சியோனில் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கல்லின் மேல் விசுவாசம் இருக்கிறவன் பதறவே மாட்டான். அனுபவத்தில் ஒரே ஒரு கல். அந்த கல் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. My Lord Jesus is the stone. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறவே மாட்டான். எவன் விசுவாசிக்கிறவன் பதறவே முடியாது. Believers will never ever fail. ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறான். Jacob frightened before his brother. அவன் பயந்து ஓடும் பொழுது நடந்த ஒரு சம்பவம், அந்த இடத்தில் ஒரு சூரியன் அஸ்தமித்த போது ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டான். When the sun set he took a stone from that place. விடியற் காலமானது அந்த கல்லை எடுத்து அபிஷேகித்து அதற்கு பெத்தேல் என்று அப்பத்தின் வீடு என்று அதற்கு பேர் வைக்கிறான். He anointed the stone. He said this is Bethel. அவன் அந்த கல்லை தலையின் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறான். He places under அது தலைக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is a cornerstone. அது தலையின் மேல் வைத்திருந்தபடியாலே அது தலைக்கல். Because he placed under the head. ஆனால் அவன் எழுந்து பார்க்கிறான், இது தேவனுடைய ஸ்தலம், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல. அதற்கு நேராக அவன் தலைக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. There is a ladder placed near his head. அவன் வைத்த கல்லின் மேல் தான் அந்த ஏணி வைக்கு நின்றது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு. The Lord placed a ladder upon the stone. What? Jacob anointed. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. அவன் தலை மேல் அந்த கல்லை வைத்திருக்கிறான். ஒரு ஏணி வானத்திற்கு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Placed the stone under the head and a ladder placed on அந்த கல்லை அவன் அஸ்திவாரமாக அங்கே வைக்கிறான். He placed as a foundation. இது ஆவிக்குரிய ஒரு விசேஷத்தை ஒரு அனுபவம். It is a spiritual special experience. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. பதறாதிருக்கிறவன் அந்த கல்லின் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். Believers place their faith on that stone. வேதம் என்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது. Scripture is like an ocean. நாம் நினைக்கிறது போல் அல்ல. It is not our limit. அந்த கல்லை தேவன் சீயோனில் ஏன் வைத்திருக்கிறார்? Why he placed in Zion? சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். Zion is a God's dwelling place. சீயோன் என்பது கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம். Zion is a God's dwelling place. அந்த கல்லை அவர் அங்கே வைக்கிறார். அதற்கு மேலாக தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் ஆயிருக்கிறார்கள். He placed the stone above the stone. The angels are descending and ascending on that place. ஒரு நாள் அவன் தேசத்தை விட்டு புறப்படும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. When he came out from the nation, the things அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அடையாளமாக அந்த கல்லை வைத்தண்டு ஆதியாகமம் 28 அதிகாரம் 16 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 17-18 அதை கூறுகின்றன. ஆதியாகமம் 31 அதிகாரத்தை பாருங்கள். 45-46 அதை பின்வரும் அருவிளக்குகின்றன. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சாட்சியின் தேவனாய் இருக்கிறார். He is a God of witness. ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த கல்லை அவர் சீயோனில் வைத்தாராம். He placed in Zion. எதற்கு வைத்தார் தெரியுமா? 2000 வருஷங்களுக்கு முன்பு அந்த கல் இந்த பூமிக்கு அவர் மூலமாகவே வந்தது. 2000 years ago through him that stone came to this earth. அப்படி பட்டவன் பதறவே மாட்டான். They will never ever ஒரு காலம் பதற மாட்டான். Never ever rest. சகரியா என்ன சொன்னான்? What is Zechariah? சகரியா தீர்க்கதரிசி அழகாய் சொன்னான். Prophet Zechariah. சகரியாவின் புத்தகம் 4:7 வாசிக்க கேட்போமா? Chapter 4 verses. பெரிய பர்வதமே. நீ எம்மாத்திரம். செருபாவேலுக்கு முன்பு. செருபாவேலுக்கு முன்பு. நீ சமபூமியாவாய். நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். Hallelujah to God. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பதறி பதறி வாடுகிறோம். We always give up our balance. என்ன நடக்க போகிறது? Tomorrow what will going to happen? நாளைக்கு என்ன நடக்க போகுது? Tomorrow what என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகுது? What is my future? Never. இல்லை. Jesus your life. Yes, உன் வாழ்க்கை. Never fail your life. நீ தோற்கவே மாட்டாய் உன் வாழ்க்கை. Hallelujah. Praise the Lord. யோசித்து பாருங்கள். Just think about it. என்ன அழகான வார்த்தை. Such a beautiful word. நீங்க நினைச்சீங்க ஏதோ தூங்கும்போது ஒரு கல்லை தள்ள வச்சிட்டான்னு. இல்ல. அவன் இயேசுவை தலையில் வைத்து படுத்த முதல் மனிதன். The first person placed Jesus under his head. அது வெளியேற பெற்றது. It is a precious stone. அஸ்திபாரம் உள்ளது. Foundation. அது சீயோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. Placed in Zion. அதின் மேல் யார் விசுவாசிக்கிறார்களோ. Whoever believes. அவர்கள் பதறவே மாட்டார்கள். Never ever haste. ஒரு காலமும். Never ever. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 ஹல்லேலூயா சொல்லுங்களே. Say 3 hallelujah. ஒரு காலம் பதற மாட்டார்கள். Never ever haste. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? ஒரு நாளும் பதற மாட்டார். They will never ever haste. இப்போ சொல்லு. நாம் பதறி 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 தான் வாழுகிறோம். Always restless in our heart. பதறி பதறி தான் வாழுகிறோம். Always living with restlessness.
எவ்வளவு பெரிய தேவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அழைய சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அந்த கல்லை அவன் தலையின் மேல் வைத்ததற்கு தலைக்கல். He placed the stone under the head, so it was a top stone. அவன் வைத்த கல்லு நீங்க நினைக்கிறது போல உயிரில்லாத கல் இல்ல. That is not a lifeless stone. அந்த கல்லுக்கு உயிர் இருந்தது, ஜீவன் இருந்தது. That is life in that stone. 1 பேதுருவின் புத்தகம் 2 அதிகாரத்தை பாருங்கள். 1 Peter chapter 2. 4 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். Verses 4. அந்தபடியே மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், நல்ல கவனங்கள், 4 வசனம், 1 பேதுரு 2 4, மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்து சேர்ந்தவர்களாக நில்லுங்கள். கைகளை தட்டி ஆவியானவருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷரால், யாரால? மனுஷரால், யூதர்களால, சொந்த ஜனங்களால தள்ளப்பட்டவர் அவர். ஆனால் அந்த கல்லை அவர் ஆழமாய் வைத்தார் விசுவாசத்திற்கு என்று. கைகளை தட்டி ஆண்டவர், மனுஷரால் தள்ளப்பட்டதும், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதும், வெளியேறப்பட்டதுமாகி, லிவிங் ஸ்டோன். என்ன கல் அது? லிவிங் ஸ்டோன், உயிருள்ள கல். கை தட்டுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவ கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக நில்லுகிற நீங்கள் மாளிகையாகவும் என்ன விசுவாச கைத்தட்டு. என்ன கல் அது? வாட் ஸ்டோன்? என்ன கல்? வாட் டைப் ஆஃப் ஸ்டோன்? நீ நினைக்கிறது போல சாதாரண கல்லு, செங்கல்லு, மண்கல்ல வைக்கல. அவன் வைத்த கல் ஜீவக்கல். He placed a living stone. அப்பத்தை கொடுத்த கல், gave bread, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கல், blessings. அதைத்தான் தேவன் சீயோனில் வைத்தார். He placed in Zion. அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறவே மாட்டான். Will never ever haste. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நாம் பதற மாட்டோம். We will never give up. பதற கூடாது. No give up. பொய்யான வார்த்தைகள் வரலாம். Many false allegations may come. இல்லாததை சொன்னதாக சொல்லலாம். Speaking ill but பதறவே கூடாது. So don't give away balance. எதை குறித்தும் பதறக்கூடாது. அப்படியே அமைதியான ஒரு வார்த்தை. Keep silently. என்ன நடக்குதோ நடக்கட்டும். Whatever may happen. என் தேவன் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். God is mighty to lead. Hallelujah. Praise the Lord. பதறாத பார். ஒருவர் இருக்கிறார் வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பு நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதற்கு என்ன உண்டாவதாக? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கல்லை பார்த்து தான் 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் குருத்தோலை பிடித்து வரும்போது ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரே, நான் பதறாத வாழ வேண்டும். Give us peaceful life. பதறி போகும் பொழுது நம்முடைய சமாதானம் போய்விடுகிறது. When you give up your confidence, பதறும் பொழுது நம்முடைய சந்தோஷங்கள் போய்விடுகிறது. When you are restless, பதறும் போது நமக்கு வேதனைகள் தான் மிஞ்சுகிறது. Pains are increasing our life. அதைத்தான் நீதிமொழிகள் சாலமன் சொன்னார். There's a proverb King Solomon. நீதிமொழிகள் 21:5 பாருங்கள். Chapter 21 verses 5. வாசிக்க கேட்கலாம். என்ன சம்பாதிக்கலாம், நம்முடைய பொருளை எப்படி சேர்க்கலாம், இவன் தான் ஜாக்கிரதை உள்ளவன். Diligence plans are so precious. விளங்குகிறதா? Understand. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்திற்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள்
பாதரி வாடுகளுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். கை தட்டி வர, ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன கை தட்டுறீங்க? நீ பதறி வாழ்ந்தன என்னைக்குமே தரித்திரமா தான் இருப்ப. இஃப் யூ restless in your heart, always you will padarada vaandu paar, leave a peace secure. Unna kalyanam pani enak enna sugam kadachathu, ava paar 10 paaga naga potirukan, naan covering potirukiren. I am wearing only covering. Idu padarada, don't be padarave padarada, don't be hasty. Devan enak tharuvar endu viswasithal adu appadi nadakkum. Believe the Lord will give, things will happen in our life. Indu palara padi than irukkarar. Many people are living like that. Mudhalavadhaga andha devan mele nambikai vaithu andha kallin mele asthibaramaga kallin mele andha jeevakal mele nambikai vaippeergalanal neengal padara maatteergal. If you place your faith on the living stone of Zion, இந்த பலர் பதறி பதறி ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். People are give up their blessings. பதறுதல் நாளை பாவங்கள் வருகிறது. Those sins are பதறும்போது தவறுகள் நடக்கிறது. Errors are taking place. நீங்கள் ஜீவனுள்ள கல்லாக இயேசுவண்டே நீங்கள் நிற்கும் பொழுது, when you stand near the living stone Jesus, அதிகாரம் உள்ளது. It is a foundation. அதனால் நீ பதற மாட்டாய். So you will never ever haste. பதறுகிறவன் பரித்திரனாய் இருக்கிறானா? Those who haste, they are become poor. பதறுகிறவனை பாருங்க. Look at the people, those are haste. வழிபோக்கனை போலவே இருப்பான். Like an orphan. அதை தான் நீதிமொழி 28:22 இல் சொன்னான் சாலமோன் அரசன். 22 says. வாசிக்க கேட்போமா? கண்ணன் உழைக்காம பணம் வர்ற எப்பிரா வரும் இவர்கள் வன்கண்ணர்களா? யாரா கொஞ்சம் பல பல பலன் வந்தா போதும், பொண்டாட்டி பல பலன் நகை போட்டாலும் புருஷன் கண்ணு ரெண்டு நாளுக்கு ஊர்த்தும். ரெண்டு நாளுக்கு வேலைக்கு போவோம், அந்த நகையை அடமானம் கொண்டு வச்சு தண்ணி அடிச்சதான் அவனுக்கு சந்தோஷம். இன்று பலர் அப்படிதான் இருக்கிறார். ஏன் குடும்பத்துல காரணம் இல்லாத சண்டை? சொன்னான் அவர்கள் சாராயத்துக்கு பதறுகிறார்கள் என்று சொன்னான். பதறுதலுக்கு பதிலாக ஆண்டவரிடத்தில் கதறி பாரு. ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். I am seeing many people. பதறி வாழ்ந்து விழுந்தவர்கள், restless life, haste. பதறி வாழ்ந்து ஆசீர்வாதத்தை விட்டவர்கள், and give up the blessings. பதறாதே. Do not be hasty. பதறவே பதறாதே. Live silent life. ஆண்டவர் சொன்னார், Lord said. இதோ விலையேறப்பெற்ற அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறவே மாட்டான். Behold, I am going to place a precious stone in Zion, whomsoever believeth, he will never ever haste. பதறவே மாட்டான். He'll never ever. இன்னும் பலருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கிறது? Many people's life. நீதிமொழிகள் 29:20 பாருங்க. Proverb 29 verse 20. வாசிக்க கேட்கலாம். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால், என்னல கவனிக்கணும், பதறி பேசுகிற மனுஷனை நீ பார்ப்பாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும். கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். நேரத்தில் இந்த பிள்ளைங்க கொட்டும்பார் வார்த்தையே அப்படியே பெத்தவை இருதை நுறுங்கிற மாதிரி பேசுவாங்க. Some children break the heart of mother. மனம் உடைந்து போற மாதிரி பதறுகிறவன், யூசிங் தி பிரேக், பதறுகிற மனுஷி ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. He will never ever be a blessed one. பொண்ணில் புருஷன் அங்கிருந்து வரும்போது எடுத்து தடுமாறி வருவான், கல்லு தடுமாறி வாசலுவான், என்ன வரும்போது போட்டுன்னு வந்துட்டேன்னு கேட்கக்கூடாது. அவன் போட்டானா இல்லையான்னு பொறுமையா இருந்து பாரு. Whether he drunk or not, you have to analyze. பதறது, always restlessness. இவ்வளவுதானே வருமானம் இன்னைக்கு? Why you are இவ்வளவுதானே? அவன் சொல்லுவான், it isn't. ஏன்டி ரோட்ல போறவன் பணம் கொடுப்பானா? பணம் வாங்கிட்டு வாயே. பதறாதே. Do not be hasty. உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூலானும் குலுக்கி குடி, அப்போது கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Whatever it may be, take it and take it as a blessed one. போதும் என்கிற மனதோடு கூடி தெய்வபயம் மிகுந்த ஆதாயம். Satisfied life and அநேகருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, போதாது போதாது போதாது. அவர்கள் தங்கள் கட்டும் சேலையை எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு பொம்பளை கேட்டு பாருங்க, எத்தனை சேலை இருக்குது எனக்கு? 15 பட்டு புடவை, 4 வாயில் புடவை, கரெக்டா சொல்றுவா? Clearly they will ena podavile padarit irukra, always their mind. Silavangal appadi dhaan irukranga. Some people are like naan padaruvade illai. I never give up my balance. Appadi dhaan solugiradhu. That's what the Bible says. Padarade.
Do not be hasty. அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறமாட்டான். Whosoever believe that stone will never ever haste. இப்ப சொல்லு. Tell you now. உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவரா இல்லையா? God is a living God or not? ஆமென் சொல்றங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பதறாதே. பதறி ஏன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கற? Why you give up your blessings? என்ன காரணம்? What is the reason? பதறுதல். Always hasty. பதறி always restlessness in heart. இப்படி நடந்துருக்குமோ? Maybe this things happen. யாருக்கு தெரியும்? Whom so? நடந்தாலும் நடக்கும். Maybe it takes. பதறாதே. Do not be hasty. பதறி பதறித்தான் உன் சந்தோஷத்தை இழந்துறற. For your restlessness in your heart. சொல்லிருப்பா. Maybe they may say like இல்ல அவன் சொல்லிருப்பான். அவன் புருஷனா அவன் அவனை வைக்கிறம் பார், அவனை விஷம் வச்சிடறம் பார். பதறி விஷம் வச்சு கொண்டுட்டுனா நீ நிலைமை பரிதாபம். Then what is your state? தெரியுமா உனக்கு? Do you know that? எல்லாவற்றுக்கும் பொறுமையாயிரு. Patiently. நல்ல கவனிங்க. Be patient. அஸ்திபார கல்லு என்னைக்குமே ஆடவே ஆடாதுங்க. Foundation stone will never ever shake. மேல இருக்கிற கூரை ஆடும், மேல இருக்கிற பில்லர் ஆடும், எல்லாம் ஆடும், சுத்திர பேன் கூட ஆடும், ஆனா அஸ்திபார கல்லு அசையாம இருக்கு. ஏன்னா அது பதறாத ஸ்ட்ராங்கா இருக்குது. All the top and all the things will move, but the cornerstone will never ever shake. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு say hallelujah to God. பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லு, வாழும் காலத்திலே, வாழும் காலத்திலே இயேசுவின் வருகை வரையிலும், இயேசுவின் வருகை வரையிலும் பதறாதே, பதறாதே. அக்காள் தங்கச்சியும் சொல்லிக்கிட்டீங்களா பதறாதேன்னு? சிஸ்டர் ஷேர் ஆர் நோ? ஏனா ரொம்ப பதறறா நீ, அதுக்கு மேல பதறற. ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இன் ஹார்ட். வாழ்க்கையில ஒன்று மாத்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் திங் எலெக்ட் இன் யுவர் லைஃப். பதறுவதை விட்டு விடுங்கள். ஸ்டாப் ஹேஸ்டினஸ். பதர் என்றால் காற்று வந்து அடிச்சிட்டு போய்டும். யூ நோ வின் கம் தி செஸ்ட் வில். தெரியுமா உங்களுக்கு? களஞ்சியத்துக்கு போய் பாருங்கள், நெல்ல என்ன செய்வாங்க? கோ டு தி பேடி ஃபீல்ட். தூத்தும் போது பதர் என்ன செஞ்சிரோம்? பறந்து போய் தூரத்தில் விழும். நெற்பணி மாத்திரம் களஞ்சியத்தில் சரியாயிவிடும். நெற்பயிரா இருக்க போகிறியா அல்லது பதரா இருக்க போறியா? சத்தமா சொல்லுங்களேன், பதறாத மகளே, பதறாம வாழ்ந்துப்பார். உன்னை பயிராக மாற்றுவார். He'll make you a great field. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பதறாம வாழு, உன்னை பயிராக மாற்றுவார். எவ்வளவு பெரிய நம்முடைய தேவன். யோசித்து பார்த்தீங்களா? வேதம் சொல்லுகிறது. பைபிள் சே, வாசி, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை, தன்னுடைய வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டால் அவனை நம்புவதை, அதை பார்க்கிலும் முட்டாள நம்புவது நல்லதான். கை தட்டி வரல இல்லையா சொல்லுங்க. There is more hope for a fool than for him. என்ன கை தட்டு தட்டு? Clap. Hallelujah. Hallelujah. இப்ப சொல்லு, யார் நம்ப போற? To whom you are going to believe? பதறி பேசுகிறவனையா இல்ல மௌனமா இருக்கிற முட்டாளையா? சொல்லு. For the hasty one or a fool. மாமியார் மருமகளை பார்த்தா பதறது, மருமகள் மாமியாரை பார்த்தா பதறது. வந்துடுச்சு. நீ கிழவி ஆகும்போது உன் மருமக உன்னை அப்படிதான் சொல்லும், வந்துடுச்சுன்னு. எப்படியோ பின்னேறும் அப்படி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. என் அருமையா, லேவியராகும் புஸ்தகம் 5:4 வாசித்து பாருங்க. நல்ல கவனிங்களே, சொல்லுவாங்க பதறிடுவாங்க. நான் செஞ்சிடறேன், கொடுத்துறேன், அஞ்சாந்தேவன் பிள்ளைக்கு நகை மூட்டி கொடுத்துறேன். மனுஷர் பதறி சொல்லுவாங்க, என்னடி உனக்கு என்ன, உன் நகை உங்க உங்க அப்பா வீட்டுல போட்டு நகை தானே வரணும், வாங்கி கொடுத்துறேன்பா. ஆனா வேதம் சொல்லுது, பதறி ஆணையிடுகிற மனுஷன், மனிதர் பின்பு அவன் அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். சொல்லணும். They will realize நம்ம ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டோமோ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, the word of God, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிறது, அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறுவதே. Behold, I place the foundation in Zion, it was testified and glorified. கைகளை தட்டி தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லு. Say 3 hallelujah to God. Hallelujah. Praise the Lord. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 106 சங்கீதம் 32:33 அவருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. நல்லா கவனிங்க, தேவ மனுஷனுக்கு யாரால பொல்லாப்பு வருது? உங்களால. Even the danger came for the servant of God. மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். தன் உதடுகளினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். மோசே
என்ன பேசுற ஆண்டவரே, ஆண்டவரே இவரை நான் பெத்தேனா? He spoke rashly with his lips. இவர்களை கொல்லும். Kill them. பதறி பேசுறான். He spoke. பதறி போய் மலை அடிக்கிறான். பதறுதல். Restlessness. பதறாதே. In spirit. No. அதற்கு தான் பதறாத இருப்பதற்கு தான் அஸ்திவாரம் வெளியேறப்பட்டதும் பரிசுத்தப்பட்டதும் அந்த கல்லை அவர் சீயோனில் வைத்தார். For the secured life he placed the precious stone in Zion. பதறாதே. Do not be haste. வாழ்க்கையில் ஜெயத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். He is mighty to give victory in our life. அதை தான் பிரசங்கி சொன்னார். Ecclesiastes. என்ன சொன்னான் பிரசங்கி? வாசித்து பாருங்கள். ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனங்களை வாசிப்போமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. Take your scripture and stand. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் அப்படி நிறுத்து. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது என்ன? When you come to the presence of God. சாப்பாடு கொண்டு வந்தேன் பேசாத. Don't speak. தேவ சமூகத்துல உட்காரும்போது ஏன் லேட்டுன்னு பேசாத? எதுவும் பேசக்கூடாது. தேவ சமூகத்தை வந்துட்டா. Don't speak meaningless words. என்ன போன வாரம் உன்னை காணவே காணான், அதை பேசாத. தேவ சமூகம் வந்துவிட்டால் பேசாம இருப்பது நல்லது. அது நல்லது. Keep silent is good for us. தேவ சமூகத்தில் நீ வரும் பொழுது நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரா? வானத்தில் இருக்கிற. எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? பூமியில் இருக்கிறாய். சோத்திரம். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா. நீ பதறி பேசாதே. So do not be restless in your heart. அப்படி இருப்பாயானா? If you be like that. ஆண்ட உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. Fear not. உன்னை ரட்சிப்பதற்கு உன் கூட இருக்கிறேன். I am always be with you to save you. சங்கீதங்களை வாசித்து பார். ஏசாயா 35 ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசித்து நாம் முடிப்போமா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் பதறி பேசுகிறவர்களை பார்த்து என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமா? நீங்க ஸ்ட்ரெngth ஆகணுமா? திடன் கொள்ளுங்கள். இதோ இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும். உங்கள் தேவன் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்படி கீழே பைபிள் கீழே வச்சு கைய உயர்த்தி ஆண்டவரே நான் பதற மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒப்புக்கொடு. Submit yourself. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, screen வருகிறதான என்னுடைய தொலைபேசி நம்பரை எடுத்து உடனே phone பண்ணுங்கள். Take my telephone number from the screen and call me. என் பரிசுத்த பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பார்கள். My holy people will pray for you. உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்கள். Share your prayer requests. உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுங்கள். Share your prayer points. மனம் திறந்து சொல்லுங்கள். Open heart. அப்படியே அவர்கள் உங்களுக்கு ஜெபிப்பார்கள். They will pray. என்னிடத்திலும் சொல்லுவார்கள். Share and to me. நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். I will also pray. அது மட்டுமல்ல. Not only that. விசேஷித்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு வழங்குகிறேன். Special good news for you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, believe. நீங்கள் என்னை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, முதல் ஆராதனை 6 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இடம் செம்மன்பேட்டை தூய பேதுரு ஆலயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அபிராம் தியேட்டர் அருகில், நேர் குருகுலம் அருகில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக முதல் ஆராதனை தூய பேதுரு ஆலயம் செம்மன்பேட்டையில் நடக்கிறது. இரண்டாம் ஆராதனை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 8:30 மணிக்கு தேவனுடைய சபையாகிய அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ மகாசபையில் நடக்கிறது. ஏஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் 20வது கிருபை தெருவில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஸ்கிரீனில் வருகிறது பாருங்கள். 2 ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம். உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு மறக்காமல் எழுதுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் தீர்க்க தரிசனங்கள் தான். பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் நான் நிற்கிறேன். வேதாகமத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் ஒரு போதும் அது கீழே விழுந்து போவதில்லை. அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அப்படி என்றால் இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை உன் கட்டுகளை அறுக்கும். இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உன்னை பாவ மன்னிப்பை உருவாக்கும். இந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். அரக்கோணத்தில் துதியின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் தீர்க்க தரிசன சத்தம் 2019 நாள் அக்டோபர் 2 புதன்கிழமை மாலை 6 மணி முதல். இடம் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்ச் வளைவு, ரெட்டைக்கன் வாரதி அருகில், அரக்கோணம்.
தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாதுபால் சாலமோன், சென்னை. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். துதி ஆராதனை, சுவிசேஷகர் டி அருள்ராஜ், துதியின் வாசல் ஊழியங்கள். தொடர்புக்கு 9487048338.